ஹே கைஸ், வெல்கம் டு எக்ஸாம் துணிவன் யூடியூப் சேனல். ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2022-23க்கான சதன் ரயில்வேக்கான அப்ரண்டிஸ் கொடுத்துருக்காங்க, அப்ரண்டிஸ் ரிக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 3154 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து மொத்தம் 3 டிவிஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பெரம்பூரில் 1343 வேக்கன்சிஸ் கிட்ட இருக்குது. ஸோ கோல்டன் ராக் திருச்சியில் பார்த்திங்கன்னா 527 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ போதனூர்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அங்கே 1284 வேக்கன்சிஸ் கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ 3 நோட்டிஃபிகேஷனுமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பூருக்கு வந்த நோட்டிஃபிகேஷன், ஓகேவா. ஸோ பெரம்பூர் நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மற்ற 2 நோட்டிஃபிகேஷனும் இருக்க போகுது, ஓகே. ஸோ சேம் தான், வேக்கன்சிஸ் மட்டும்தான் மாறப்போகுது. வேறு எதுவும் டவுட்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் க்ளியராக பார்த்துக்கோங்க. இந்த டீட்டெயில் என்னவோ அதே டீட்டெயில் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், ஃபீஸ், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். வேக்கன்சிஸ் நம்பர் மட்டும்தான் வந்து மாறும், வேறு எதுவுமே கிடையாது, ஓகேவா. ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணால் டேட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் ஆகிறது 31/10/2022 க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேக்கன்சிஸ் உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்புறம் ஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 கேட்டகரியாக இருக்கும். ஸோ இதில் ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்எல்டின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னீஷியன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி, பெத்தாலஜி, கார்டியாலஜி இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 10th பண்ணாலே அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். 10th 12th இதுக்கு எலிஜிபிள். ஐடிஐ கேட்டகரிக்கு ரிலவன்ட் ஃபீல்டில் நீங்கள் ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் வந்து கார்பெண்டர், ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், மிஷினிஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வயர்மேன் நிறைய கேட்டகரி வந்து இருக்குது, டர்னர், எலக்ட்ரீஷியன் இது மாதிரிலாம் இருக்கும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிலவன்ட் ஃபீல்டில் நீங்கள் ஐடிஐ பண்ணால் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபிட்டர் அண்டு பெயிண்டருக்கு 2 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர் 3 மந்த் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐடிஐ பண்ணிங்கன்னா 1 இயர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டைப்பண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 10th 12th நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 6000 ரூபாய், 12th 12th பண்ணிங்கன்னா 7000 ரூபாய். ரெண்டு பேருமே ஃப்ரெஷர்ஸில் தான் வருவீங்க. ஐடிஐ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7000 ரூபாய் ஸ்டைப்பண்ட் வந்து கொடுப்பாங்க, ஓகேவா. ஏஜ் லிமிட் மினிமம் 15, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 22 வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஐடிஐக்கு வந்து 24 இயர் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து அவைலபிள் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர், எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர், பிடபிள்யூ கேண்டிடேட் ஜென்ரலுக்கு 10 இயர், அண்டு ஓபிசி வந்தீங்கன்னா 13 இயர், எஸ்சிஎஸ்டினா வந்து 15 இயர் வந்து இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப மெட்ரிகுலேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் 12th பண்ண அப்ளை பண்ணிக்க முடியும், ஓகேவா. ஸோ 50% நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாரி வந்து ஐடிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரிலவன்ட் ஃபீல்டில், ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும், ஓகேவா. ஓகே, ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்டி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12th நீங்கள் படிச்சிருக்கணும். அதுவும் வந்து ப்ரெஷர்ஸில் தான் வரும். 12th நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் ஹையர் செகண்டரி வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து மேக்ஸ் அண்ட் பயாலஜி நீங்கள் வந்து சப்ஜெக்ட் எடுத்து படித்து 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அதுக்கு அப்ளை பண்ண முடியும், ஓகேவா. ஓகே, அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபாய் கிட்டே கலெக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ நோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ உமன்ஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாதுன்றதை சொல்கிறாங்க. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதான் வந்து பேசிக் டீட்டெயில். செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம கிளியராக வந்து பார்த்தாச்சு. 100 ரூபாய் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ், ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற 2 நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை செப்பரேட்டாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னன்றது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா. ஓகே, டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.